கெஸ்ட் நம்ம ராதாரவி சார் வந்திருக்காரு, அவருக்கு பிடிச்ச வயசு எதனா பேசுவியா? அவருக்கு பிடிச்ச வயசு சார், நான் சும்மா ட்ரை பண்ண சார், அவருக்கு பிடிக்குதான்னு பாக்கலாம் சார். அதாவது இங்க வருகை தந்திருக்கோம் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகை நண்பர்களே, அதாவது ரவி சார் வந்து ஒரு இடத்துக்கு வராருனா அவர் சாதாரணமா வரமாட்டாரு, உண்மையிலே அந்த நிகழ்ச்சி அவருக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்மட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வருவாரு. அமேசிங், அமேசிங் சார். ஓகே சார், அவர் பிடிச்சிருக்கு சார். இல்ல கிரீஷ், நீங்க வந்து ராதா ரவி சார்னு ஒருத்தர் லெஜெண்ட் இருக்காரு, அவர் மாதிரி பேச முடியுமா சார்? பேசுங்க சார். நானே ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேடா. மகேஷை பத்தி சொல்லியாகணும். நம்ம ஒரு போக்கில் போயிட்டு இருப்போம், அந்த குழந்தை பாவம் டாக் பேக்கில் ஒன்று சொல்லுவாங்க, அதை வாங்கி நான் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சி கூட என்ன கூப்பிட்டானுங்க. நான் சொன்னேன் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டேன். சார் இது ஒரு சாம்பியன்ஸ் நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சின்றேன். இந்த பண்ணுற ஆறு பேரும் ஃபைனல்ஸ் போகிறாங்களே அதுவான்னு கேட்டேன். அதான் கேட்டேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்னென்னா, ஈரோடு மகேஷ் அவர் ஒரு நல்ல பையன், அவனை பற்றி சொல்லி ஆகணும். அவன் வந்து ஜோக்கை காப்பாற்றணும்னு சிரிக்க மாட்டான், இந்த ஷோவை காப்பாற்றணும்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான்.